பிரைஸ் அலார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிக்க வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு காரியம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. என்னன்னா, 8th ஸ்டாண்டர்ட் என்னுடைய 8வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் என்னுடைய டீச்சர் சொன்ன ஒரு காரியம் ஒரு நினைவுக்கு வருகிறது. என்னன்னா, அவங்க சொன்னாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கட்டத்தில் கஷ்டம் வரும், வேதனைகள் வரும், பாடுகள் வரும், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுகிற நிலைகள் வரும். ஆனால் அந்த நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் இந்த நம்மளை படைச்ச கடவுள் நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறார் கஷ்டப்படுத்தி தான் நாம் அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நாம் ஏன் செல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இதற்கான ஆன்சர் எனக்கு வந்துச்சு. அது ஒரு வேத வசனத்தின் மூலமாக. அதை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுல சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் நம்மளை ஒரு நாளும் வேதனைப்படுத்துகிற தேவன் கிடையாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில போராட்டத்தின் வழியாக வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அந்த கஷ்டங்கள் பாரங்கள் யாவும் தேவன் உங்களை வேதனைப்படுத்துவதற்காக, தேவன் உங்களை அழிப்பதற்காக ஏற்படுத்தினது கிடையாது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது போல, ஏன் தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் மீது ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும்படியாக. தேவன் இந்த வேதத்துல பல வாக்கு தத்தங்கள் பல வார்த்தைகளை நமக்காக கொடுத்திருக்கிறார். அனுதினமும் நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பல காரியங்களை நமக்கு இதிலிருந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பல செய்திகள், தேவ மனிதர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற செய்திகள் வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வுகளின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையை அனுமதித்திருக்கிறார். எதுக்காக என்று சொன்னால், இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புவேன், அந்த வார்த்தை என்னை இந்த பாரங்கள் இந்த கஷ்டங்கள் இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாவதற்காக தேவன் உங்களை சிறுமைப்படுத்துகிறார். இரண்டாவதாக எதற்காக சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதே அதிகாரம் 15வது வசனம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. இதுல சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறாரா? முதலாவது சொன்னேன், எதற்காக நம்மளை சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்காக, அதை உணர்ந்து கொள்வதற்காக தேவன் நம்மை சிறுமைக்குள் அனுமதிக்கிறாராம். இரண்டாவதாக எதற்காக என்று சொன்னால், இதுல சொல்லப்பட்டிருக்குது, நம்மளுடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்ய முடியாதாக. அதாவது உங்களுடைய பின்னாட்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இந்த நாட்களில் சில பாடுகள் வழியாக சில எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக தேவன் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் சொன்னது போல வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் வழியாக நீங்க சென்று கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் பின்னாட்களில் ஆசீர்வாதமாக இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப தலைவலிக்கு அப்படின்னா, முன்ன பின்ன தலைவலியை நீங்க அறிந்திருந்தாதான், அந்த வேதனையை உணர்ந்தாதான் அதனுடைய வலி பாரம் உக்ரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதே போலதான் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற பாடுகள், இப்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில உயிரிழப்புகள், உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில உயிரிழப்புகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள், பாரங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒரு நாட்கள் மாறும். மாறினதற்கு அப்புறம் இதே சூழ்நிலைகள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு உங்களால் உதவ முடியும். அதனால தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சிறுமையை அனுபவித்திருக்கிறார். இப்போ நீங்க பட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. தேவன் ஒரு நாள் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வைத்து பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதமாக செயல்படுவார். ரெண்டு காரியங்களை உங்களிடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையை அனுமதிக்கிறார்னு சொன்னால், தேவன் மீது, அதாவது தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். இரண்டாவதாக, நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய எதிர்கால நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையை அனுமதித்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் 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 அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு
ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்திருக்கிற இந்த சிறுமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதன் மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே அப்பா பிறருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கவும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை ஒரு நொடி ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய இதயத்தில் முறுமுறுத்துறாதீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இன்றையோட அந்த கேள்விக்கு ஒரு முடிவுங்க. என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் சிறுமையை அனுமதித்தீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு விசுவாசம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் ஆண்டவரே, பிற ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கவும் எனக்கு நீர் உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி தருகிறேன் ராஜா. ஆண்டவரே, இன்றைய பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்கிறேன், அவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகள் சீக்கிரத்தில் மாறட்டும். எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் உடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள், ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகவனே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். ஹேவ் எ நைஸ் டே.